ஒரே அபசகுணமா இருக்கே, இது எனக்கு மனசுக்கு சரின்னே படலையே. என்னங்க இன்னைக்கு என்னமோ அபசகுணமா டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு, சாப்பாடுலாம் கொட்டிக்கிச்சு. இன்னைக்கு நீங்க அவசியம் சவாரிக்கு போயே ஆகணுமா? பரவாயில்ல கண்ணம்மா, கைத்தவறி தானே கீழே விழுந்துச்சு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. அதுவும் இல்லாம தன்சிகாவுக்கு 4 கிலோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால, இன்னைக்கு சவாரிக்கு போனாதான் நிறைய பணம் கிடைக்கும். இன்னைக்கு நைட்டா பணம் கொண்டுட்டு வந்தா தான் தன்சிகாவால நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். சரியா? நான் பாத்துக்க, நான் வெளியே சாப்பிட்டுக்கறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காம இரு. சரி தன்சிகா, நீ ரெடி ஆயிட்டல, ஸ்கூல் பேக் எடுத்துக்கோ, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். சாப்பாடு கொட்டினதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்னது இது, வீட்டுக்குள்ள இருந்து ஒரே கருகுற வாசனை வருது. அடுப்புல என்ன வச்சான்னு தெரியலையே. அட என்னடா இது, சாப்பாடும் கீழே கொட்டிக்கிச்சு, அடுப்புல வச்ச பாலும் தீஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு, மனசு வேற படப்படப்பட நடிச்சுக்குது. டேய் மாரி, அவன் இந்த வழியா தான் வருவான். அவன் வந்ததான் அவனை வழி மறிச்சவன நம்ம போட்டு தள்ளணும். அவன் எக்காரணத்துக்குண்ட சாட்சி சொல்ல போகக்கூடாது, புரியுதா? டேய் சாரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் வர மாதிரி தெரியுது. அவன் வண்டியை வழிமறிடா, டக்குன்னு குறுக்கால் பூந்து. யாருங்க நீங்க, வண்டியை குறுக்கால் பூந்து வழிமறிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? விபத்துல லட்சிஃபுல்லாக கட்டியிருக்கீங்க, பார்த்தா சரியா பண்ணலையே. எனக்கு மரியாதையாக எந்த வழியை விடுங்க சொல்லிட்டேன். ஐயோ, இவங்களை பார்த்தா படத்துல வேற வில்லனுங்க மாதிரியே இருக்கு. கையில கத்தி கட்டையெல்லாம் வச்சிருக்கானுங்க. என்ன நடக்க போகுதுனே தெரியலையே. நம்ம அப்பா கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண போறானுங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அப்பவே சொன்னாங்க இன்னைக்கு சகுனம் சரியில்லை, வேலைக்கு போக வேண்டான்னு. அப்பா தான் கேட்கவே இல்லை. ஏண்டா, நாங்க திருடினத நீ நேர்ல பாத்துட்டு எங்க மேலே கம்ப்ளைண்டும் கொடுத்துட்டு 10th கோர்ட்ல போய் சாட்சி வேற சொல்ல போறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? போலீஸ் எங்களை கண்டா பயப்படும். ஆஃப்டர் நீ ஒரு ஆட்டோ டிரைவர், நீ எங்க மேல கேஸ் குடிப்பியா? உன்னை போக விட்டாதானா நீ போய் சாட்சி சொல்லுவ. நாங்களே ஏதோ வயிற்று பழப்புக்காக 4 வீட்டில் திருடி சம்பாதிக்கிறோம். கஷ்டப்பட்டு திருடுறது எவ்வளவு லேசப்பட்ட காரியம் தெரியுமா உனக்கு? செவரகிரி குதிக்கணும், பூட்டை உடைக்கணும், அந்த வீட்டில் நாய்ங்க இருந்தால் அதுக்கிட்ட கடிப்படணும். 10th மாட்டா ஊரே சேர்ந்து மரத்தை கட்டி வச்சு சின்ன கட்டுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புனிதமான வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நீ என்னடா போகிற போக்கில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறேங்களை பற்றி. உனக்கு எவ்வளோ திமிர இருக்கும்? இங்கே பாருங்கள், ஒழுங்கு முறையாக வழியை விடுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. டேய் சாரி, இவன் சொன்னாலும் கேட்குற ஆள் கிடையாது. பேசாமல் அவனை போட்டு தள்ளிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். ஐயோ, நம்ம அப்பாவை ஏதோ பண்ண போகிறானுங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. ஏண்டா, உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்ன நீ கேட்க மாட்டேன். கஷ்டப்பட்டு திருடுற எங்க மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கற, இந்தா வாங்கிக்கோ. கம்ப்ளைண்ட் பண்ணுவியாடா, கம்ப்ளைண்ட் பண்ணுவியாடா? அம்மா, ஐயோ வேணா, என்னை விட்டுடுங்க, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. இந்தா வாங்கிக்கோடா, வாங்கிக்கோடா. கம்ப்ளைண்டா பண்ற கம்ப்ளைண்ட் எங்க மேல?
இதா சாட்சி வர சொல்ல போறேன், நீ இந்த நல்லா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அம்மா ஐயோ வலிக்குது, ஆ வலிக்குது, ஆ ஆ அம்மா அம்மா. எங்க அப்பாவை விடுங்க, எங்க அப்பாவை விடுங்க, தயவு செஞ்சு எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், எங்க அப்பாவை விட்டுருங்க. அப்பா அப்பா ஏந்திரிங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, ஏந்திரிங்கப்பா ப்ளீஸ்ப்பா. வாங்கப்பா நம்ம முதல்ல இங்க இருந்து போயிடலாம், வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் ஓடியாங்க, எங்க அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க வந்து எங்க அப்பாவை காப்பாத்துங்க. டேய் விடுடா, டேய் விடுடா, எங்க அப்பாவை விடுடா, எங்க அப்பாவை அடிக்காத, விடுடா எங்க அப்பா பாவம், அவரை விடுடா. டேய் மாடி போதும், இவனை நம்ம நல்லா போட்டு அடிச்சாச்சு, இதுக்கு மேல இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பொண்ணு என்னன்னா கத்திய ஊரை கூட்டிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், வா முதல்ல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆமாண்டா, அடி வாங்குற அவனே கம்முன்னு இருக்கான், வேடிக்கை பாக்குற இதுலன்னா கத்தி ஊரையே கூப்பிடுது, வாட முதல்ல இங்க இருந்து போயிடலாம். அப்பா ஏந்திரிங்கப்பா, ஏந்திரிங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏந்திரிங்கப்பா. அப்பா